மழைக்கால கூட்டம் நடந்து கொண்டிருக்கு. நேரத்துல வந்து சொந்த கட்சியினரே யாரும் போய் மோடியவர்களை பார்க்க முடியாது, ஈவன் எதிர்கட்சிகள் கூட பார்க்க முடியாது. அப்படியான ஒரு குரூஷியலான நேரத்தில் அதிமுகவை சார்ந்தவர்களை ஏன் சார் பார்க்கணும், அதுவும் மோடி ஏன் பார்க்கணும் ஆசைப்பட்டாரு, அதிமுகவால் பாஜகவிற்கு எதுவும் மேல் நடக்க வேண்டுமா, அந்த ஒற்றை காரணத்துக்காக தான் மோடி அவர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரா சார் இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும்? நிச்சயமாக நான் அப்படிதான் சார் நம்புறேன். சரி, இப்ப பாஜக வந்து பழைய பாஜக எல்லாம் கிடையாது சார். அது வந்து ரொம்ப 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 ஒரு மோஸ்ட் மாடர்ன் ஃபார்வர்ட் லுக்கிங், அதாவது எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கணிச்சு அதுக்கு தகுந்தாப்புல ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப என்னன்னா 2024 மிகப்பெரிய பிரச்சனை பாஜகவுக்கு வரும் என்று அவர்கள் கணக்கு போடுறாங்க. அப்ப அதாவது அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா இப்ப எதிர்கட்சிகள் எல்லாமே ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் இருக்கு. இந்த நேரத்துல அதிமுக வந்து மிகப்பெரிய அளவிற்கு இவர்களுக்கு துணை செய்யும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6-7 எம்பி சீட்டாவது பாஜகவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கணக்கெல்லாம் சிலதெல்லாம் போடுறாங்க. அதுக்கு உதவி செய்வது யாருன்னா அதிமுக தான். ஆகவே 2024 மனசுல வச்சுட்டு இப்ப இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது, இப்ப சசிகலாவை சேர்த்துக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு செய்திகள்லாம் வருது. அப்படி பண்ணணும்னா சசிகலானால ஏதாவது பிரச்சனை வருவானா? அவங்க வந்து இப்ப சாதாரணமாக அவங்களால பிரச்சனையே வராது. அதாவது சசிகலா அம்மையார் அந்த கட்சி ஒன்றாக இணைந்து அந்த கட்சி தனியாக அதிமுக என்கின்ற கட்சி ஜெயலலிதா சொன்னபடி பாஜக இல்லாத பாஜக தொடர்பே இல்லாத ஒரு கட்சியாக எடுத்துன்னு போனாங்கன்னா அதற்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இன்டர்வியூல அவங்க என்ன பேசுறாங்கன்னா ஒரு வார்த்தை கூட பாஜகவை எதிர்த்து பேசவே இல்லை. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு துணையாக நிற்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கின்றது. அப்படி இருந்தாங்கன்னா அந்த இந்த கூட்டணி இப்படியெல்லாம் அமையும் என்றால், அதாவது திருமதி சசிகலா தலைமையில ஓபிஎஸ் சிபிஎஸ் எல்லாம் இணைந்து பாஜகவோடு கூட்டணி வைத்து அடுத்த களம் காணுகின்றார்கள் என்று வைத்து கொண்டால் அதனால வந்து மறுபடியும் சேதாரம் யாருக்குன்னா அதிமுகவுக்கு தான் ஏற்படும். ஏனென்றால் அவங்க பாஜகவோட தொடர்பு வச்சுட்டே இருந்தாங்கன்னா நிச்சயமாக நிறைய பேர் அலியனேட் ஆயிடுவாங்க. ஆல்ரெடி மைனாரிட்டிஸ் யாரும் ஓட்டு போடுறது கிடையாது அவங்களுக்கு, அவங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து எல்லாம் போயிடுத்து அப்புறம் மற்ற அவங்களுக்கு சாலிடான சப்போர்ட் பேஸாக இருந்ததுங்கிறது இந்த எஸ்சி கம்யூனிட்டி அவங்களுக்கும் இவங்களுக்கு ஓட்டு போடுறதுல விருப்பம் கிடையாது. இந்த ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் அது வந்து பேக்ஃபயர் ஆகிடுத்து. மற்ற இது ஜாதியினர்கள் இந்த 100 மேற்பட்ட ஜாதியினர்கள் இவங்க மேலே கோபத்தில் இருக்காங்க. ஆகவே இதெல்லாம் பார்த்து 2024 ஒருங்கிணைந்த அதிமுகவோட பாஜக கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து சசிகலா அம்மையார் இணைந்தாலும் கூட அந்த அது வந்து அவங்களுக்கு நல்ல பலனை தராது, மிகப்பெரிய பிரச்சனை தான் ஏற்படுத்தும். அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். அதனால இந்த இவங்க டெஃபினட்டா சொல்லியிருப்பாங்க சசிகலாம் சேர்த்துங்க, எல்லாரும் வந்து போனா ஒன்னா சேர்ந்துட்டு கூட்டணி அமைப்போம்னு சொல்றாங்க. இது வந்து அந்த கட்சிக்கு நிச்சயமா நல்லது இல்லை, அதாவது அதிமுக பொறுத்த வரைக்கும். பாஜக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேம் பிளே பண்ணி அந்த அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சு கபலீகரம் போயிடுவாங்க, அதுக்காக தான் நடந்துட்டு இருக்கு. நீங்க ஹிஸ்டரி ஆஃப் தி பாஜக அப்படிங்கிறது ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்கும், அந்த கூட்டணி கட்சியவே கபலீகரம் செஞ்சுட்டு அந்த இடத்துல பாஜக வளரும், இதுதான் வந்து பாஜக உடைய வரலாறா இருக்கு. அதை நீங்களே பல இடங்கள்ல பதிவும் பண்ணிருக்கீங்க. சோ அப்பேற்பட்ட ஒரு செயலை வந்து தமிழ்நாட்டுல வந்து பாஜகவால செய்ய முடியுமா? அண்ணாமலை கூட இப்படிதான் சொல்லியிருக்காரு, வருங்கால அரசியல் என்பது திமுக வெர்சஸ் பாஜக என்பதை நோக்கி தான் நகருங்கிறாங்க. சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதிமுகவை சேர்ந்தவர்கள் யாரும் எதிர்வினை ஆற்றின மாதிரியே தெரியலையே சார், என்ன சார் காரணமா இருக்கும் இதுக்கு? பிரச்சனை வந்து கம் வாட்மே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு எதிர்த்து நின்று போராட கூடிய தைரியம் திராணி எல்லாம் இருக்கணும், அவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் போயிடுது. ஆகவே பாஜக நம்மளுக்கு உதவி செய்யும், அவங்க வேற வழி இல்லை அப்படி அவங்கள அவங்கள்ட்ட போய் காலில் விழுந்தா தான் நமக்கு ஏதாவது கரை சேர்வதற்கு வழி அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது கட்சியை ஒழிச்சிரும், அதுல ஒண்ணும் சந்தேகம் கிடையாது. அடுத்து திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஓபன் இப்பதான் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றார், வர 2026 தேர்தல் என்பது டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்னு அவர் பேசுகின்றார். அது மட்டுமல்ல, இப்போ ரொம்ப அக்ரஸிவான ஒரு யங்ஸ்டர் வந்திருக்கின்றார் தமிழ்நாட்டுக்கு தலைவராக, திரு அண்ணாமலை. நிச்சயமாக அவர் தலைமையில் ரொம்ப அக்ரஸிவாக எல்லா இஷ்யூஸையும் தமிழக பாஜக ஹேண்டில் பண்ணோம். ஆகவே டெஃபினட்டாக இது வந்து டிஎம்கே வர்சஸ்
பாஜக என்று 2026 இருக்க போகின்றது என்று திரு நட்டா அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரும் கூட அதை வந்து உறுதிப்படுத்தி இருக்கின்றாராகவே அவங்களுடைய டைரக்ஷன்ஸ் ஆர் வெரி கிளியர், அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் வெரி கிளியர். இதே மாதிரி அதிமுக போயிட்டு இருந்ததுன்னா அது தனக்கு தானே கொள்ளி வச்சு கொண்டு சமாச்சாரம் அது தன்னை தானே அழித்து கொண்டு அந்த கட்சி தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தரப்போகின்றது அப்படிங்கிறது தான் நான் நம்புகிறேன். இந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு மணி நேரம் போயிருக்கு. சசிகலா என்பவர் இந்த விவாதத்துல வந்து ஒரு பேசுபொருளா இருந்திருப்பாரா? சசிகலாவை பத்தி ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா சார்? கட்டாயமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன், அந்த ஊகத்திற்கு ஒரு வலிவு சேர்ப்பது போல, வலிமை சேர்ப்பது போல இன்னைக்கு அந்த தொலைக்காட்சி அன்பர்கள் எல்லாம் கேள்வி கேட்கும் பொழுது அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, நன்றி வணக்கம் சொல்லிட்டு டக்குன்னு அந்த இஷ்யூ முடிச்சுக்கிறார். அப்ப ஏதோ ஒரு நிர்பந்தம் சசிகலாவை பத்தி நிச்சயமாக அங்கு பேசப்பட்டிருக்கின்றது என்பதுல சந்தேகமே கிடையாது. அதனால்தான் அதை பத்தி வாய விடாம அவர் பாட்டுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக எல்லாருக்கும் நன்றி வணக்கம் சொல்லிட்டு விடுவிடுன்னு போயிட்டாரு. திரு யூபிஎஸ் மற்றவங்களும் மற்ற அவருடைய போயிட்டாங்க. ஆகவே நிச்சயமாக பேசு பொருளாக இன்று பாரத பிரதமர் முன்னிலையில் சசிகலா இஷ்யூவும் வந்திருக்கின்றது என்பது உறுதியாக தெரிகின்றது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ மற்றபடி என்ன அப்படின்னு பார்த்தீர்கள்னா, இப்போ தமிழ்நாடு அரசு அது கடுமையான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சுடுது. முன்னாள் அமைச்சர் மீது இப்ப நம்ம நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது, ரொம்ப வேகமா நடக்கின்றது. அது மட்டும் இல்லாம எஃப்ஐஆர் கூட, சார்ஜ் ஷீட் கூட இப்போ ஃபைல் பண்ற மாதிரி அந்த எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆகவே அந்த மாதிரி சமயத்துல ஒரு எங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒன்றிய அரசும் தயாராக இருக்கின்றது, திரு மோடி அவர்கள் எங்களுக்கு துணையாக இருக்கின்றார் என்கின்ற செய்தியை சொல்வதற்காகவும் இந்த மீட்டிங் என்பது நடந்திருக்கின்றது என்று நான் கருதுகிறேன். இது வந்து டிஎம்கேக்கு சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி. ஆனால் அந்த டீட்டெயில்ஸை வச்சுட்டு அவங்க டெஃபினட்டாக ப்ரொசீட் பண்ணுவாங்கங்கிறது எனக்கு எந்த விதமான ஐயப்பாடுமே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய கிரெடிபிலிட்டி க்வெஸ்சன் ஆகிடும். சில பேர் ஹேஷிமா சொல்கிறாங்க, திரு முருகன் அவர்களுக்கு இங்கே எம்பி பதவி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாரத பிரதமரே விரும்புகிறார். அது இதுக்காக போய் டெல்லியில் கூப்பிட்டு நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டார் டெஃபினட்டாக. ஏன்னா இட்ஸ் ரொம்ப சாதாரணமான விஷயம். எம்பி, ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிறது அதிமுகிட்ட போய் கேட்டுட்டு அதற்காக இங்கேருந்து எல்லாரும் வாங்க, ஒரு படையை திரட்டின்னு வாங்க, நீங்கள்லாம் பேசுவோம், நாங்கள்லாம் பேசுவோம், நாமெல்லாம் பேசுவோம் அப்படிங்கிறதெல்லாம் என்னால் அது அந்த அந்த இஷ்யூவை நம்ம என்னால் எடுத்து முடியல. ஏன்னா ரொம்ப ஈஸியாக மத்திய பிரதேசில் இருக்குது. அப்புறம் இப்போ பக்கத்தாப்புல இருக்கிற பாண்டிய நம்ம புதுச்சேரி அவங்க கையை முறுக்கி ஒரு அமைச்சரவை தயார் பண்ணியாச்சு. தனக்கு வேண்டிய மந்திரிகள் அது சபாநாயகர்கள் எல்லாத்தையும் போட்டாச்சு பாஜக அந்த அமைச்சரவையில். அதனால் அவங்களுக்கு அங்கே ஒரு வேகன்சி வரப்போகின்றது. அது ஆல்ரெடி பேச்செல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்கிறார்கள். அங்கே திரு முருகன் அவர்களுக்கு அங்கேருந்தே ரொம்ப ஈஸியாக ராஜ்யசபா சீட்டு கிடைப்பதற்கு வழி செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அது ஒரு பெரிய விஷயம். இங்கே தமிழ்நாட்டில் வந்து இவங்களுக்கு அதுக்காக நீங்கள் வாங்க வந்து பேசுங்க, என்னால் அது ஏற்க இயலாத ஒரு ஒரு ஸ்பெகுலேஷன் என்று நான் சொல்கிறேன். அந்த ஸ்பெகுலேஷன் நான் புறந்தள்ளுகின்றேன் என்று சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது திருமதி சசிகலா அவர்கள், அவருடைய இன்டர்வியூ அது வந்து மிகப்பெரிய அளவிற்கு தாக்கத்தை தமிழகத்திலே தற்போது ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ரெண்டு தொலைக்காட்சிகள் அவங்க பேசிட்டாங்க. அந்த ரெண்டு தொலைக்காட்சியிலையும் பேசியது என்பது மிக மிக முக்கியமான ஒரு செய்தியாக தமிழகம் முழுவதும் பேசப்படுகின்றது. அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தி கொண்டு, குறிப்பாக அதிமுகவில் இது மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதிருப்தியாளர்கள் குறிப்பாக சசிகலா அம்மையார் வந்து ஏடிஎம்கேல இருக்கணும், அவங்களுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்படிங்கு பேசக்கூடிய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆகி கொண்டிருக்கின்றது. இபிஎஸ் ஓபிஎஸ் இவர்களால் இனிமேல் கட்டுக்கோப்பாக இந்த கட்சியை நன்றாக நடத்த முடியாது என்கின்ற எண்ணப்பாடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கொண்டே இருக்கின்றதாகவே, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிற மாதிரி எல்லா
எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து சசிகலா ஓபிஎஸ் சிபிஎஸ் எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த அவங்க பேசின பிறகு அந்த மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க ஒன்று சந்தேகமே இல்லை. ஆகவே இப்போ என்ன எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்கன்னா அதிமுகவில் இருக்க அம்மையார் வரட்டுமே அவங்க வந்தால் தான் நமக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். ஏன்னா மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் இந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்திருக்கின்றார். ஜெயலலிதா நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக யாருமே செய்ய முடியாத எந்த பெண்மணியும் செய்ய முடியாத சுப்ரீம் சாக்ரிஃபைஸ் எல்லாம் செய்திருக்கின்றார். ஆகவே அவர்களை விட்டுவிட்டு நாம் இந்த அரசியல் செய்வது என்பது அதிமுகவுக்கு இன்னும் வர வர சங்கடத்தை தான் கொடுக்கும் சரிவைத்தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி எண்ணப்பாடு இருக்கின்றது. இது இது இதெல்லாம் சரி கட்டுவதற்கு ஏனென்றால் எலெக்ஷனுக்கு முன்னாடியே டெல்லியிலேருந்து வந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்னன்னா சசிகலாவையும் சேர்த்து கொள்ளுங்கள் தினகரனையும் சேர்த்து கொள்ளுங்கள் ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்ற எடுத்துக்கொண்டு அந்த அதை வச்சுட்டா தான் எலெக்ஷன் நாம் வெற்றி பெற முடியும். இதுதான் எங்களுக்கு கிடைச்ச தகவல்னு சொன்னா திரு இபிஎஸ் அவர்கள் அதெல்லாம் முடிய இப்ப டெல்லியில போயிருக்காமே அப்போ போன போது என்ன சொன்னார் அவர் சசிகாவை சேர்த்துக்கிற வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடி அடிச்சார் அவர். ஆனால் முடிவு எப்படி வந்ததுன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு கிடைச்ச அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எப்படியோ அதுபடித்தான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது. ஆகவே நீங்க இனி சசிகலாவை புறந்தள்ளாதீர்கள் அப்படிங்கிற மாதிரி இனிமேல் ஏன்னா அந்த இணைந்த கைகளை இணைத்து வைப்பது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றது பாஜக. இப்ப முன்னாடி ஒரு கவர்னர் அவர்கள் இணை கைகளை இணைத்து நீங்கள் இருவரும் ஒன்றாக நன்றாக வேலை செய்யுங்கள் நன்றாக இருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆசீர்வாதம் வழங்கினார். அது போல அந்த அந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்வதற்காக நீங்க எல்லாரும் ஒன்னா இருங்க அப்படின்னு ஒரு டைரக்ஷன் கொடுப்பதற்கு திரு மோடி அவர்கள் ரெடியா இருக்கார். அதற்காக அந்த டைரக்ஷனை பெற்றுக்கொள்வதற்காக இவர்கள் போயிருக்கின்றார்கள் என்று நான் நம்புகிறேன். ஊழல் பட்டியலில் சிக்கியுள்ள அமைச்சர்களை பாதுகாக்க டெல்லி போயிருக்கான் இதை பத்தி விவாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை வந்து பாஜக தலைமை ஏத்துப்பாங்களா உண்மையில இந்த ஊழல் செய்தவர்களை வந்து பாதுகாக்குமா சார் பாஜக இந்த கேள்வி எழுது பாதுகாப்பாங்களா சார்? இல்ல 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 நான் என்ன சொன்னேன் நான் என்ன இந்த ஊழல் பட்டியல்லாம் இருக்கு இன்னும் இன்னும் நிறைய பேர் வரப்போறாங்க சார் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நிறைய மினிஸ்டர்ஸ் மாட்டத்தான் போறாங்க. தமிழ்நாடு அரசு ஹெட்டட் பை உயர் திரு ஸ்டாலின் அவர்கள் அது எப்படி போகின்றது என்றால் முன்ன மாதிரிலாம் டக்கு டக்குன்னு இந்த அரெஸ்ட் பண்றது ஒரு எவிடன்ஸும் இல்லாம அல்லது சரியான எவிடன்ஸ் இல்லாம ஆக்ஷன் எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கூடாது. இதெல்லாம் வந்து பக்காவா பிளான் பண்ணி எல்லா எவிடன்ஸையும் வச்சுட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதுவும் அவங்களுக்கு கன்விஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் சீக்கிரமாக முடிவு வர வேண்டும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கின்றார். ஆகவே இப்போ நடுங்கி போயிருக்காங்க அதிமுக. அந்த கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் இறந்து போகின்றார். அதற்கு பிறகு ரொம்ப மோசமான அளவிற்கு ஊழல் இங்கே இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தன. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. என்ன நடந்து அவர்கள் மேலே என்னென்ன ஆக்ஷன் நிறைய ரெய்டெல்லாம் நடந்தது மினிஸ்டர் விஜயபாஸ்கர் வீட்டில் நடந்தது. அப்புறம் பல வழக்குகள் ஐ மீன் ரெய்டெல்லாம் நடந்தது முன்னாடி டிஐஜி வீட்டில். அப்புறம் செக்ரட்டரியேட்லேயே கூட ரெய்டெல்லாம் நடந்தது. அந்த ரெட்டி அவருடைய கேஸ் என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரிய தெரியும். எல்லாத்தையும் எல்லாம் ரொம்ப பிரமாதம் ஒரு கிளீன் சீட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆகவே என்ன டெல்லியில இவங்களெல்லாம் பாதுகாப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அதான் அவங்களுடைய கன்வீனியன்ஸுக்கு இவங்க மேல ஃபர்தரா ஆக்ஷன் எடுக்காம இந்த அலையன்ஸ் வேணுங்கிறதுக்காக அவங்களை இவங்க கையை முறுக்கி அலையன்ஸ் கொண்டு வர்றதுக்காக அந்த முன்னாடி ஆக்ஷன்லாம் நடந்தது. இப்பொழுது நடவடிக்கை என்பது தமிழகத்தில் இருக்கின்ற தமிழ்நாடு அரசு தான் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் டெல்லியால் என்ன செய்ய முடியும்? அவங்க வந்து இதை செய்யுங்க இது செய்யாதீங்கன்னு உயர் திரு ஸ்டாலின் அவர்கள்லாம் அதெல்லாம் கம்பல் பண்ண முடியாது. அதெல்லாம் தொடரத்தான் செய்யும். அதனால் வந்து அதை வந்து முட்டைக்கட்டை போடுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் என்று சொன்னால் அது நடக்காது. ஆனால் ஒரு செய்தி என்னன்னா எங்களுக்கு பாரத பிரதமரும் துணையாக இருக்கின்றார் அப்படிங்கிறது செய்தியை தமிழ்நாடு அரசிற்கு குறிப்பாக திரு
உயர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்வதாக இந்த சந்திப்பு என்பது இருக்கலாம் என்று நான் யூகிக்கின்றேன். நன்றி சார். நான் கேட்ட கேள்விக்கு மிகவும் பொறுமையாக பதில் தந்து ரொம்ப நன்றி. நன்றி.